கர்நாடகாவில் மக்களவைத் தேர்தலுக்கான பரப்புரை தீவிரமடைந்திருக்கிறது. இந்நிலையில் தேர்தல் குறித்து நமது செய்தியாளர் நந்தாவுக்கு நடிகர் பிரகாஷ் ராஜ் அளித்த நேர்காணலை பார்க்கலாம். எல்லா விஷயத்தையும் ரசனையோடு ஒரு அன்போடு பார்க்கக்கூடிய ஒரு நபர், தனிப்பட்ட ஒருவருடைய பெயரை சொல்லும்போது அல்லது ஒரு கட்சியின் பெயரை சொல்லும்போது ஏன் அவ்வளவு கோபம் அல்லது அவ்வளவு வெறுப்பு, என்ன காரணம்? அது வெறுப்பு இல்லை, அது கோபம் இல்லை, அது என்னுடைய ஆதங்கம். ஒருத்தர் ஒரு நாடை கெடுத்துட்டு இருக்கும்போது, ஒரு ஜனநாயகத்தை கெடுத்துட்டு இருக்கும்போது, என்னுடைய சக மனிதனை, என்னுடைய இன்னொரு சக இந்தியனை புண்படுத்தும் போது ஒரு அந்த மாதிரியான ஒரு தார்மீகம் கோபம் வராமல் வேறு என்ன வரும்? அதுதானே வரணும். அழுத்தமான கோபம், அது ஒரு அழுகை, அது ஒரு ஆதங்கம். மேக் இன் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, ஸ்வச் பாரத், இப்படி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. 10 வருஷத்தில் என்னெல்லாம் மாறி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 10 வருஷத்தில் நிறைய மாறி இருக்குங்க. ஏர்போர்ட் மாறி இருக்கு. மாறி இருக்குன்னா யார் கை மாறி இருக்குன்னு பார்க்கணும். அதானே கை தானே மாறி இருக்கு. என் நண்பன் சார், ஏர்போர்ட் மாறி இருக்கு. ஏர்போர்ட் மாறலடா, கை மாறி இருக்கு, அதை புரிஞ்சுக்கோ. உள்ளவா ஒரு காஃபி சாப்பிடுன்னு 300 ரூபாயா காஃபி என்ன? ஆமா, அந்த காசு அதானிக்கு தான் போகுது, நாட்டுக்கு வரலன்னு. அந்த மாதிரி மாற்றங்கள் தான் நடந்திருக்கு. சமீபத்தில் ராஜஸ்தான்ல நடந்த கூட்டத்தில் பிரதமர் சிறுபான்மையினரை குறிப்பிட்டு பேசிய விமர்சனத்தை எப்படி பார்க்குறீங்க? இப்போ தேர்தல் ஆணையம் அது தொடர்பாக ஆலோசிக்கப்படும் புகார் வந்திருக்கு, நாங்கள் அது தொடர்பாக ஆலோசிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் வந்து கண்ணுக்கு தெரியலையா இல்லை காது கேட்கலையான்னு தெரியல. ஒரு திருடனப்போடைய கம்ப்ளைண்ட் இன்னொரு திருடனுக்கு கொடுத்த மாதிரி இருக்கு. ராஜஸ்தான்லேயோ யூபிலேயோ இந்த பிரதமர் பேசிட்டு இருக்காருல்ல, இந்த மன்னர் உள்ள நடுங்கிட்டு இருக்காருன்னு தெரியுது. இவ்வளோ கேவலமாக பேசுகிற இந்த உலகத்தில் எந்த நாயகனையும் நான் பார்க்கல. அதாவது மல்லிப்பூன்னா அதுக்குள்ளே இந்த மல்லிப்பூ மனம் தான் வரும். மன்னர்கிட்டேருந்து அசிங்கமான மனம் வருது, அது அவருக்குள்ளே இருக்கிற மனம். அதனால தான் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தை இந்த காக்கா கதையெல்லாம் சொல்லுவானுங்க தெரியுமா, நம்ம சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது நீ சாப்பிடலன்னா சொல்லும், ஏதோ பூச்சி வந்துடுதுன்னு அந்த மாதிரி பேசுகிறாரு அவர். காங்கிரஸ் இவங்க எதிர்கட்சியெல்லாம் வந்து உங்களுடைய தங்கத்தை எடுத்து உங்களோட தாலியும் அறுத்து அத்தவங்களுக்கு கொடுத்துருவாங்களாப்பா, உங்க வீட்டில் 2 வீடு இருந்தா 1 வீடை வாங்கி எந்த முஸ்லீம்களுக்கு கொடுத்துருவாங்களாப்பா. இப்படி அங்கே ஒரு தலைவனா இவன், ஒருத்தன் இவன் ஒரு மன்னனா, சப் நம்ம நமாரா பரிவாரங்கிறான், நாடை பிரிக்கிற வேலை எல்லாம் பார்க்கறாரு அவர். சப்கி சாத் சப்த விகாசன், 2 நாக்கு, ஒரு நாக்கு போய் சொல்லுது, மற்றது நாக்கும் போய் சொல்லுது. கடுமையான விமர்சனங்களை வைக்கக்கூடிய எதிர்கட்சி தலைவர்கள் வீடுகளில் அமலாக்கத்துறை ஈடி ரைடு, அதே போல் இன்கம் டேக்ஸ் ரைடு, இது போல் நிறைய விஷயங்கள் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அது தொடர்பாக ஏதாவது அச்சமோ அல்லது இருக்க? எனக்கே வந்துச்சு ரைடு, எனக்கே வந்துச்சு. இல்லை எனக்கு சம்மன் அனுப்புறதுக்கு முன்னாடி மீடியா அனுப்புனாங்கல்ல, ஏன்பான்னு கேட்டது, லீக் ஆகிடுச்சோம். சரி, நான் இப்போ வந்திருக்கேன், என்கிட்ட ஒன்றும் இல்லை, இதை லீக் பண்ணுவீங்களா? அதை லீக் பண்ண மாட்டாங்களா? ரைடு பண்ணானுங்கல்ல, என்னாச்சா பண்ணுவானுங்க வாய மூடுறதுக்கு? நான் ஒரு நேர்மையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அப்படிதான் அவங்களுக்கு வந்து இன்னைக்கு எவன் ரைடு ஆச்சுன்னு பாருங்களேன், 90% உள்ள போலியே. 90% குற்றவாளிகள் மேல ரைடு போய் அந்த 90% குற்றவாளிகள் ஜெயிலுக்குள்ள போல, பாஜகக்குள்ள போயிட்டானுங்க. அங்க போனா ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காங்க அவங்க. குற்றவாளிகள்லாம் உள்ள வந்துட்டு கிளீன் ஆகிட்டு வெளியே வந்துடுவாங்க. வாஷிங் பவுடர், நிர்மா, கொஞ்சம் வெக்கம், சூடு, சுரணை ஏதாவது இருக்குமல்ல, முள்ள மாறிய ஒரு கேப் மாறிய ஒரு திருடனே எல்லாத்தையும் அவங்க கட்சிக்குள்ளே சேர்த்துக்கிட்டு நான் ஒரு பாருன்னு பேசிகிட்டு இருக்காரு. பாருங்கள், நான் சொல்லணுமா இதெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்கல்ல. இப்போ நிகழ்ச்சியில் கூட 2-3 பேர் கேட்ட விஷயம், யார் மாற்று அப்படின்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிறாங்க, அதுக்கு உங்களுடைய பதில்? முதல்ல இவனை மாற்று, முதல்ல இவனை மாத்த, அதுக்கப்புறம் வருவாங்க யாராவது. அதுக்குன்னு இவனை தாங்கிட்டு இருப்பீங்களா, தாங்கிட்டு இருப்பீங்களான்னு கேட்கறேன். எதுக்கு அந்த பிரச்சனை? முதல்ல இவனை மாத்த, இவரே இருக்கு, அதுதானே உன்னுடைய உரிமை. 1000 பேர் இருக்கான், எதுக்கு ஒருத்தையும் வரணும்? 10 பேர் வரட்டும், அந்தந்த மாநிலத்திலிருந்து ஒருத்தன் இருக்கட்டும், அதுதானே இந்த நாடு. மொத்தம் இந்தியாவுக்கு எதுக்கு ஒரு தலைவன் வேணும்? தேவையில்லை. தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவர் இருக்கட்டும், கன்னடத்துக்கு ஒரு தலைவர் இருக்கட்டும், பெல்காம் பெங்காலுக்கு ஒன்று இருக்கட்டும், எல்லாரும் சேர்ந்து ஆட்சி நடத்தட்டும். தமிழ்நாட்டில் வெள்ளம், கர்நாடகாவில் வறட்சி, மாநில அரசுகள் நீதிமன்றங்களை நாடக்கூடிய நிலை, இது வந்து மாநில அரசுகளுடைய சுயநலம் இதில் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியுமா, இல்லை முழுவதும் கல யதார்த்தம் அதுதான் அப்படின்னு புரிஞ்சுக்கணும்? இப்படி பார்ப்பேங்க, பாஜக இல்லாத எல்லா ஸ்டேட்லேயும் கவர்னர் ஏன் அப்படி இருக்காங்க? ஏன் வேலை பண்ண முடுறாங்க?
எந்தெந்த ஸ்டேட்ல அவங்க ஆச்சல இல்லையோ அந்த ஸ்டேட்டுக்கு காசியம் கொடுக்க மாட்டேங்கிறானுங்க. ஏன்னா வேலை பார்க்கக்கூடாது.